Hello viewers, welcome to Care Lifestyle Channel. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பியூட்டி டிப்ஸ் பார்க்க போறோம்னா ட்ரெடிஷ்னல் குளியல் பவுடர் தான் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான முறையில் 4-5 பொருட்கள் மட்டுமே வச்சு சேம் டைம் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய சூப்பரான ஹெர்பல் குளியல் பவுடர் தான் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ரெடி பண்ண போறோம். ஸோ வாங்க வியூவர்ஸ், இந்த குளியல் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் என்பதை பார்க்கலாம். நம்மளுடைய பாரம்பரிய குளியல் பவுடர் செய்யறதுக்கு தேவையான பொருள் 1/2 பவுல் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா கடலை பருப்பு பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால தான் நான் 1/2 பவுல் எடுத்துக்கிறேன். 1 பவுல் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காது, ஸ்கின்னை நல்லா க்ளோவாகவும் கலராகவும் மாற்றும். ஸோ அதனால தான் இதை நான் 1 பவுல் அளவு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/2 பவுல் அதிமதுரம் எடுத்துக்கோங்க. இது அதிமதுரம் வந்து நாட்டு மருந்து கடைங்களில் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த அதிமதுரம் பவுடராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதும் இந்த கட்டை வந்துட்டு பவுடர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மிஷினில் நீங்கள் அரைக்க கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட்டை வாங்கிக்கலாம். வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதிமதுர பவுடர் வாங்கிக்க, அதை 1/2 பவுல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 பவுல் ட்ரை ரோஸ் இதழ் எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஸை நிழல்லையே காய வச்சு நீங்கள் அதை 1 பவுல் எடுத்துக்கோங்க. உங்களால் பன்னீர் ரோஸ் உங்களுக்கு கிடைக்கல, அது எங்களால் காய வைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு பன்னீர் ரோஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ இது 1 பவுல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூளாங்கிழங்கு இது 1/2 பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பூளாங்கிழங்கும் நாட்டு மருந்து கடைங்களை கிடைக்கும். நம்மளுடைய ஸ்கின் கலருக்கும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அதாவது ஸ்கின்ல ரேஷஸு, பிம்பிள்ஸு, பிளாக் மார்க்கு, பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது எல்லாத்தையுமே சரி செஞ்சு நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா கலராக மாற்றக்கூடிய தன்மை இந்த பூளாங்கிழங்குக்கு இருக்குது. இந்த பூளாங்கிழங்கு வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ரெடி பண்ணக்கூடிய இந்த பவுடரும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, யார் வேணாலும் இந்த குளியல் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூளாங்கிழங்கும் நீங்கள் மிஷினில் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கிழங்காக வாங்கிக்கோங்க. வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த பூளாங்கிழங்கு பவுடராக வாங்கி 1/2 பவுல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/2 பவுல் விட கம்மியாக நீங்கள் வந்துட்டு சாண்டல் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த சாண்டல்வுட் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1/2 பவுலை விட கம்மியாக நலுங்கு மாவு எடுத்துக்கோங்க. இந்த நலுங்கு மாவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், உங்களுக்கு பவுடராகவே கிடைக்கும். இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் 1/4 அளவு எடுத்துக்கோங்க. அதாவது 1/2 பவுலை விட கம்மியாக 1/4 அளவு எடுத்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வந்து மஞ்சள் எனக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறவங்க இந்த கஸ்தூரி மஞ்சளை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மற்றபடி எல்லாருமே இந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. இதில் வந்து ஆன்டிபயோட்டிக் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரேஷஸ், ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி அன்வான்ட் ஹேரையும் இது வந்துட்டு உதிர செய்யும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகளை உதிர செஞ்சு ஸ்கின்னை நல்லா பாலிஷாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கும். ஸோ கஸ்தூரி மஞ்சளும் நீங்கள் வந்துட்டு 1/4 அளவு எடுத்துக்கோங்க. ஆம்பளை பசங்களுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளையும் நலுங்கு மாவையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளவு தான், இப்போ இதை வச்சு தான் நம்ம சூப்பரான குளியல் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய அளவு. ஏன்னா எல்லாருக்குமே அளவு பார்க்கக்கூடிய வெயிட் மிஷின் இருக்காது. ஸோ அதனால தான் நான் பவுலில் உங்களுக்கு அளவு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்ஸியில் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதிமதுரமும் பூளாங்கிழங்கும் மிக்ஸியில் அரைப்படாது. ஸோ அதனால் இது ரெண்டுமே நான் வந்துட்டு பவுடராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் மிக்ஸியில் அது ரெண்டுத்தையுமே பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாரம்பரியமான ஒரு சூப்பரான சிம்பிள் குளியல் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த குளியல் பவுடரை நீங்கள் தினமும் சோப்புக்கு பதிலாகவும் நீங்கள் இந்த குளியல் பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லை சோப் போட்டால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் சோப்பு அப்ளை பண்ணி முடிச்சிட்டுக்கப்புறம் ஃபைனலாக இந்த குளியல் பவுடரை கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த குளியல் பவுடரை நீங்கள் பேக்காகவும் வீக்லி ஒன்ஸ் பேக்காகவும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வாரத்தில் 1 நாள் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா காய்ச்சாத பால் இல்லைனா எனி ஒன் விஜிடபிள் ஜூஸு ஃப்ரூட் ஜூஸ் எது கூடியாவது நீங்கள்
இந்த பேக்கை, அதாவது இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேக் மாதிரி ஃபேஸ் நெக் ஃபுல்லாகவே கவர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஃபேஸை கொஞ்சம் மைல்டாக வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். பார்லருக்குலாம் போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் இந்த குளியல் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும், ரொம்பவே க்ளோவாக இருக்கும், நல்லா ஃபேராக இருக்கும், சன்டர்ன்லாம் இருக்கும் இல்லைங்களா. சில பேர் வெயிலில் சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக வெயிலில் போயிட்டு வரதுனால அவங்களுடைய ஸ்கின் பார்த்தீங்கன்னா அன்இவன் ஸ்கின் டோனாக இருக்கும், ரொம்பவே சன் டேர்ன் ஆகி போயிருக்கும். ஸோ அவங்களாம் இந்த குளியல் பவுடரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அன்இவன் ஸ்கின் டோன், சன் டேர்ன் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பிம்பிள்ஸ் இருக்கக்கூடியவங்களும் இந்த குளியல் பவுடரை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் நாளடைவில் அந்த பிம்பிள்ஸும் சரியாயிடும். பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய கருமையும், அதாவது பிம்பிள்ஸ்னால வரக்கூடிய அந்த பிளாக் மார்க்குமே இது சரி பண்ணும். அவ்வளோ சூப்பரான எஃபெக்ட் இருக்குது இந்த குளியல் பவுடரில். இதில் சேர்த்துக்கூடிய ரோஸ் பெட்டல் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணணும். அந்த பன்னீர் ட்ரை ரோஸ் இதில் தான் சேர்க்கணும். அதுதான் நம்மளுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது யார் வேணாலும் ரெடி பண்ணலாம். இதில் சேர்த்துக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், பவுடராகவே கிடைக்கிது. நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம், ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த குளியல் பவுடரை வச்சு சோப் எப்படி செய்யலாம் என்பதை நான் சீக்கிரமே வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். அப்படியே இந்த குளியல் பவுடர் உங்களால் ரெடி பண்ண முடியாத பட்சத்துக்கு நீங்கள் எங்ககிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு இந்த குளியல் பவுடர் ரெடி பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளான முறையில் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம சோப்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு குளியல் பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா மாராக இருந்தாலும் சரி தான், வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க குளியல் பவுடர் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி அவங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி அந்த பவுடர் தான் அவங்க தண்ணியில் குழச்சி குளிக்க வைக்கும் போதும் அவங்க உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ காலங்காலம் மாற நம்ம வந்துட்டு அந்த குளியல் பவுடர்லேருந்து நம்ம சோப்புக்கு மாறிடும். இந்த மாதிரி கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட், கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய சோப்பு இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும் போதும் நமக்கு அதிகமாக ஸ்கின் ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்தை நம்ம வந்துட்டு தடுக்கணும், இந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை நம்மளை பாதுகாக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி கெமிக்கல் விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண, நம்மளுடைய பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண வழிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு சிலதாவது நம்மளால் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு சில விஷயங்களாவது ரொம்ப சிம்பிளான இருக்கக்கூடிய விஷயமாவது நம்மளால் செய்ய முடிகிற விஷயமாவது நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். இது நம்ம ஃபாலோ பண்ணும் போதும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலும் வந்து அழிஞ்சு போகாது, சேம் டைம் நம்மளுடைய ஸ்கின்னும் ரொம்ப ஆரோக்கியமும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பூக்கள், நிறைய விதைகள், பேர் தெரியாத பூ, பேர் தெரியாத விதைகள்லாம் போட்டுலாம் கூட குளியல் பவுடர் ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படிலாம் எதுவுமே வந்து கசகசன்னு எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளான முறையில் அதேமாதிரி நல்ல ரிசல்ட் தரக்கூடிய சூப்பரான எஃபெக்டிவ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே நம்மளுடைய ஸ்கின் டோனை நல்லா ஃபேராக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், நெக்ஸ்ட் வேர்வை ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வேர்வை ஸ்மெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம 4-5 பொருட்கள் ஆட் பண்ணாலும் அந்த 4-5 பொருட்களுமே நல்ல வர்த் இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அதை தான் நான் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய விஷயங்களை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த பொருட்களை சேர்த்து சூப்பரான இந்த குளியல் பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த குளியல் பவுடர் வந்து நீங்கள் குளிச்சதுக்கு அப்புறம், அதாவது சோப் தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக நீங்கள் இது தண்ணியில் குழச்சி நீங்கள் முகம் கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மசாஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் பேக்காகவும், பால் இல்லைன்னா ஏதாவது விஜிடபிள் ஜூஸ் கூட, தயிர் கூட, இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் பேக் மாதிரி கூட நீங்கள் முகத்தில் கையில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த குளியல் பவுடர் நீங்கள் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சோப் தேய்ச்சிட்டு அப்புறம் குளியல் பவுடராகவும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த குளியல் பவுடர் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்பளை குழந்தையாக இருந்துச்சுன்னா, அதாவது ஆம்பளை பசங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கூடிய கஸ்தூரி மஞ்சளும் நலுங்கு மாவு பவுடரும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு வரலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை ஒதுக்குற இடத்துல, அதாவது உங்களை ஒரு இடத்துலேருந்து ஒதுக்குறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் இன்னும் தைரியமாக நிமிர்ந்து நீங்கள் நிற்கணும். ஸோ அதனால் ஒதுக்குற இடத்துல தைரியமாக நிமிர்ந்து நில்லுங்க. உங்களை விமர்சனம் பண்ணுற இடத்துல நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களை புகழ்கிற இடத்துல நீங்கள் அடக்கமாக இருங்க. உங்களை நேசிக்கிற இடத்துல நீங்கள் அன்புடன் இருங்க. இதுமாரி வேறு ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.